சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் கட்டண வசூல் நிறுத்தப்படுவதாக சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அறிவித்திருந்தார். இதன் மூலம் பெருங்குடி, துறைப்பாக்கம், கலைஞர் சாலை மற்றும் மேடவாக்கம் சாலை ஆகிய 4 இடங்களில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டண வசூல் நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2009 ஆண்டு 6 வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்ட இந்த சாலையில் 5 இடங்களில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கு பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வந்ததால் OMR சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்பது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்துள்ளது. தற்போது இந்த அறிவிப்பிற்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். முன்னாடியே செஞ்சிருக்கணும் சார், இதுவே டிலே. ஆக்சுவலா ஒன் ஆஃப் த ஐ ரெவன்யூ ஜாஸ்தி ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஏரியாவில் டோல் வைக்கிறது வந்து நாட் வெரி திஸ் திங். ரிமூவ் பண்ணுறது நல்லது, ஏன்னா டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு டோல் கட்டி டோல் கட்டியே காசு நிறைய வேஸ்ட் ஆகுது. நல்ல எடுத்த முடிவு நல்லது தான். இது தொடர்பாக நமது முன் தொலைக்காட்சியின் செய்தியாளர் தீனதயாளன் தரும் கூடுதல் தகவல்களை காண்போம். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 4 சுங்கச்சாவடிகளில் கட்டண வசூலானது ரத்து செய்யப்படுவதாக திமுக தனது தேர்தல் அறிக்கையில் சொல்றது போல ரத்து செய்திருக்கிறார்கள். இதை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நேற்று சட்டசபையில் தெரிவித்துள்ளார். அதனால் 1ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் உள்ள கட்டண வசூல் என்பது நிறுத்தப்படுகிறது. மூன் செய்திகளுக்காக தீனதயாளன்.